யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இதுதான் நாட்டு நண்டு. இந்த நண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நாட்டு நண்டு, நாட்டுக்கோழி, அந்த மாதிரி நாட்டு முட்டை, இந்த மாதிரி வரிசையில் வந்து நாட்டு நண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த நாட்டு நண்டு வந்து சளி பிடிச்சிருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம், குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய சளி பிடிச்சிட்டு ரொம்ப மூச்சு விட முடியாமல் இருமுறாங்க. அப்புறம் வந்து மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது சளியை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த நாட்டு நண்டு வந்து எங்கள் கிராமத்துலலாம் சாப்பிடுவாங்கங்க. இந்த நாட்டு நண்டு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. கொஞ்சம் இந்த இதாக கர்ப்பமாக இருக்க பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா நல்ல வந்து கால்சி சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்திகை மாதம் கிடைக்கும் இல்லையா நண்டு, அந்த நண்டு வந்து நல்ல கொழுப்பாக இருக்கும். கொழுப்புனா இந்த இடத்துலலாம் சதை நிறையா இருக்கும். அதை வந்து நம்ம சாப்பிட்டு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்ல கால்சி சத்து கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும். அவங்களுக்கு சளியும் வந்து இயற்கையான முறையில் இந்த நண்டு சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது, சளியும் சரியாகும். டேப்லெட்லாம் போட்டால் கூட பயப்படுவாங்கள்ல, அது மாதிரி பயப்படாமல் நண்டு சாப்பிட்லாம். இந்த நண்டு சாப்பிட்றது சளி மட்டும் இல்லை, பல் எலும்பெல்லாம் நல்ல உறுதியாக இருக்குங்க. அதுக்கு தான் இந்த நண்டு சாப்பிடுவாங்க, எங்கள் ஊர்லெலாம் சாப்பிடுவாங்க. இது வந்து சும்மா நான் வயலுக்கு வரும்போது இப்போ ஒரே ஒரு நண்டு தான் பார்த்தேன். இதை நம்ம பிடிச்சிக்கிட்டு போய் சமைக்க போகிறது இல்லைங்க, இது சரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான். பொதுவாக கடல் நண்டை விட இந்த நாட்டு நண்டு ரொம்பவே நல்லது, அதுக்கு தான் இந்த பதிவு. பாருங்கள், இப்படி பிடிச்சா தான் அது கிடைக்காது. இந்த விட்டுறேன், போகும் பாருங்கள். இப்போ அப்படியே கடிக்கிற மாதிரியே வருது பாருங்க, அந்த சைடு போயிடுச்சு. பயன்படுத்துங்க, சாப்பிடுங்க, பயன்பெறுங்க. நன்றி. நம்மள்ட்டேருந்து தப்பிச்சு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காரு. நன்றி தான்.